Hello viewers, welcome to Jodi Diya Kitchen. இன்னைக்கு நாம புதினா சாப்பாடு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் எண்ணெய், புதினா இலை, தக்காளி 2, மிளகாய், பூண்டு, கருவேப்பந்தலை, கடுகு, கடலைப்பருப்பு, சீரகம், வெங்காயம், மஞ்சள் தூள், உப்பு, அரிசியை தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கோம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிக்சி ஜாரில் இப்போ நம்ம தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். புதினா தழை, தக்காளி, பூண்டு, சீரகம், மிளகாய் இதெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது குக்கர் சூடானதும் அதில் எண்ணெய் ஊற்றிடுங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதில் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போது வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பந்தலை, மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றிடலாம். இப்போ ஒரு கொதி விட்டு இதில் அரிசி ஆட் பண்ணிடுங்க. இப்போது இதில் அரிசி ஆட் பண்ணியாச்சு. 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி வச்சிட வேண்டிதான். இப்போது டேஸ்டான புதினா சாப்பாடு ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.